இன்றைய புதிய கோணம் தி ஒரு செய்தி கட்டுரை மதச்சார்பற்ற சிவில் சட்டம் பாஜகவின் கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்புல திரு கே நாகேஸ்வர் எழுதியிருக்கிறார் விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய உரை தான் இந்த கட்டுரையின் சாராம்சம் சுதந்திர தின உரையில இதுவரைக்கும் பொது சிவில் சட்டம் அப்படின்னு பேசிட்டு இருந்த பிரதமர் இந்த முறை மதச்சார்பற்ற சிவில் சட்டம் அப்படின்னு பேசியிருக்கிறார் அதை ஒட்டி தான் அது எழுதப்பட்டிருக்கு ஏன் அந்த வார்த்தையை மாற்றணும் பொதுங்கிற வார்த்தைக்கு பதிலாக மதச்சார்பற்ற அப்படின்ற வார்த்தையை ஏன் பிரதமர் பயன்படுத்தணும் பிரதமர் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிடலாம் அரசியல் நெருப் நிர்பந்தம் அரசியல் நெருக்கடி யார்டுந்து அவருக்கு இருக்கின்ற அரசியல் நிர்பந்தம் அரசியல் நெருக்கடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் நானூறு இடங்களுக்கும் குறைவாக நாங்கள் பெறமாட்டோம் என்று சொன்ன பிரதமர் இருநூற்றி நாற்பத் இருநூற்றி நாற்பது இடங்கள் தான் பாஜக பெற்றது கிட்டத்தட்ட என்டிஏவே எல்லா பார்ட்டிஸும் கம்பைன் பண்ணாவே அவங்களுக்கு இரநூத்தி தொண்ணூறு இடங்கள் தான் வருகின்றது இந்தியா அலையன்ஸ் வந்து நூறு சீட்டு தாண்ட மாட்டாங்கன்னு சொன்னவங்க இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்தியா அலையன்ஸ் வந்திருக்கு ஸோ அதனால் அந்த என்ற வார்த்தையே வந்து பிஜேபிக்கு அந்த வார்த்தையே ஒரு பிடிக்காத வார்த்தை மதச்சார்பின்மை அப்படின்னாலே பிஜேபி வந்து ஒரு காலத்தில் எரிஞ்சு தான் விழுவாங்க அந்த வார்த்தையே அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அந்த வார்த்தையே பிரதமர் அவர்களை சொல்ல வைத்திருப்பது அரசியல் நிர்பந்தம் அரசியல் நெருக்கடி அந்த நெருக்கடி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய ஜனதாதளம் தெலுங்கு தேசம் லோக் சக்தி பார்ட்டி இந்த மூன்று கட்சிகளுமே வந்து இஸ்லாமியர்களை அவங்க சப்போர்ட் பேஸில் வச்சுருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள் ஸோ இப்போ இந்த மூன்று பார்ட்டிஸும் சப்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து செக்யுலர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டால் தான் அவங்கள வந்து ஓரளவுக்கு நெகோஷியேட்டிங் டேபிளுக்காவது கொண்டு வர முடியும் ஒன்று ரெண்டாவது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு மட்டும்தான் பிஜேபி கிட்ட இருக்கின்ற பிரம்மாஸ்திரம் அதாவது பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து அயோத்தி ராமர் கோயில் கட்டிய பிறகு ஓட்டடிப்பார்கள் அதாவது வந்து ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டி கொண்டு வந்துட்டோம் நம்ம வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியாவில் ஒருங்கிணைச்சிட்டோம் நம்மளை போன்ற தேசபக்தி கொண்டவர்களே இல்லை அப்படின்னு பாஜக மார்த்தட்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில் மக்கள் வந்து முன்னூற்றி மூன்று இடங்களிலிருந்து இருநூத்தி நாற்பது இடங்களுக்கு பாரதிய ஜனதாவை கீழே கொண்டு வந்துட்டாங்க இப்போ கொண்டு வரும்பொழுது இப்போ என்ன ஆகுதுன்னா வேற ஏதாவது ஒரு இமோஷனல் ஆன ஒரு இஷ்யூ வேணும் வேற எதுவும் பிஜேபி கிட்ட இல்லை கட்டியாச்சு கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக அவங்களோட கோர் ஐடியாலஜிலிருந்து விலகி போகிற அபாயமும் இருக்க முடியாது இல்லை கோர் ஐடியாலஜிலேருந்து விலகி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பொது சிவில் சட்டம் ஒன்று அதுக்குள்ள அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸையும் திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை செக்யூலர் இப்போ செக்குலருன்னு சொன்னால் எதிர்கட்சிகளுக்கும் ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி பிரதமர் நினைக்கிறார் வேறு ஒன்றும் இல்லை அவங்களும் செக்குலரிசம் தானே பேசுகிறாங்க இப்போ நானும் செகுலரிசம் பேசுகிறேன்னு பிரதமர் சொல்ல வந்தார்னா அப்போ பிஜேபியோட கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்களா ஹார்ட் கோர் இந்துத்துவா அவங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாமல் போய்டும் ஸோ இப்போது வந்து இது வந்து ஒரு இது வந்து நம்ம தமிழில் ரொம்ப கொலோக்கியலாக சொல்லுவோம்ல இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்னா அந்த மாதிரி தான் இது இதை வந்து பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிவில் சட்டமாக இருக்கணுன்றது தான் எல்லாருடைய அவங்களுடைய கணக்காக இருக்கிறது அதில் செக்குலர் அப்படின்ற வார்த்தையை சேர்த்திங்கன்னா மதச்சார்பின்மைனா என்ன எல்லா மதங்களையும் மதிக்கிறது தானே அப்போ மதச்சார்ப் பற்ற ஒரு சிவில் கோட் வரணுன்னா அப்போ இப்போ இருக்கிறது என்ன ஆனால் என்ன முரண்பாடுனா தனிச்சட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை மதவாதம் அப்படின்னுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பிரதமர் பேசுகிறார் நீங்கள் வந்து மதச்சார்பின்மை எல்லாரையும் அரவணைக்கணும் அப்படிங்கிறது மதச்சார்பற்ற தன்மைனா தனிச்சட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகள் மதவாதம்னு தானே பிரதமர் இல்லை பிரதமர் அப்படி தான் பேசுகிறார் அது எதுக்கு மதவாதம்னு அதை பேசுறதுன்னா அவங்களோட கோர் ஓட் பேங்க்குக்கு இப்போ வேற இஷ்யூ இல்லை இல்லை ராமர் கோயில் கட்டியாச்சு ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபதை வந்து அப்ரோகேட் பண்ணியாச்சு இப்போ வேற எதுவும் பெருசா மக்கள் கிட்ட வந்து ஒரு இமோஷனலா பேசக்கூடிய அளவுக்கு அவங்களோட கோர் இந்துத்துவாக்கு எதுவுமே இல்லையே நீங்க வேற என்ன சொல்லுங்க எப்படி இதை வந்து எதிர்கட்சிகள் எதிர்கொள்வார்கள்ங்கிறதும் கட்டுரையில இருக்கு ரெண்டு சவால் ஒன்று தனிச்சட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை மதவாதம்னு பிரதமர் சொல்றாரு இன்னொன்று யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு பதிலாக மதச்சார்பற்ற சிவில் சட்டம்னு அவர் சொல்லும்போது இது எதிர்க்கட்சிகள் இது வேண்டாம்னு சொல்ல முடியாது இது எப்படி எதிர்கட்சிகள் எதிர்கொள்வாங்க வேண்டாம்னு சொல்ல முடியாது நிச்சயமா இது வந்து எனக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிரால வந்து இப்ப இவங்க வந்து சிவசேனாவோட கூட்டணியில இருக்காங்க காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா வந்து கொஞ்சம் யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணுங்கிற ஓரளவுக்கு கொஞ்சம் இந்துத்துவ கொள்கை உடையவங்க அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு உண்டு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கோணத்துலதான் பாஜக இந்த அணுகிறதா ஒரு விஷயம் அது பட் ஆனால் நீங்க கடந்த தேர்தல்லே எடுத்து பாத்தீங்கன்னா இது போன்ற விஷயங்கள் வந்து பெரிதாக மக்கள்கிட்ட எடுபடல நீங்க ராமர் கோயிலா திசை மதவாதம் அப்படிங்கறது வந்து ஒரு திசை திருப்பும் உத்தியா பார்க்க முடியாதா திசை திருப்பும் உத்தி தான் இப்போது இப்போது இப்போ ஜாப்ஸ் பற்றி பேசுவாங்க இப்போ தினமும் ஒரு டீரெயில்மெண்ட் நடந்துகிட்ருக்குது ரயில்வேஸில் இவங்க பத்து வருஷம் என்னென்ன விஷயங்களை கட்டமைத்தார்களோ அது ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்போது ஜாப்ஸ் இல்லை நீங்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரோட யூனியன் பட்ஜெட் வந்து அவ்வளோ பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அதுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீரெயில்மெண்ட்ஸ் நடக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த தீவிரவாதிகளோட சண்டை வந்து அதிகரித்து கொண்டே போகிறது கேஷுவாலிட்டிஸ் அதிகரிக்குது ஸோ இது போன்ற விஷயங்கள்லருந்து திசை திருப்புவதற்கு ஒரு விஷயம் வந்து எதிர்கட்சிகளில் வந்து பேச விடாமல் பண்ணுறதுக்கு அந்த விஷயங்களை பேச விடாமல் பண்ணுறதுக்கு இது இன்னொன்று வந்து அவங்களோட கோர் ஓட் பேங்கை வந்து இல்ல நாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு வந்து கமிட்டடாக தான் இருக்கிறோம் நீங்க வந்து எங்களை நம்புங்க இந்துத்வா இப்போ வந்து ராமர் கோயில் கட்டின மாதிரி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நாங்கள் அப்ரோகேட் பண்ண மாதிரி இதையும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு என்னன்னா நாங்க வந்து உங்களை மீறி எதுவும் பண்ண மாட்டோம் அதுக்காக ஒரு வார்த்தை செக்யுலர் இந்த பாஜகவுடைய மூன்று செயல் திட்டங்கள்ல மிச்சம் இருக்கக்கூடிய அம்சமாக இதை குறிப்பிட்டு இல்லையா ராமர் கோவில் அது கட்டி முடிச்சாச்சு அப்புறம் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து முந்நூற்றி எழுபது அதையும் அவங்க வந்து நிறைவேற்றிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய மூன்றாவதாக இருக்கக்கூடியதான் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது இதில் என்னென்னா அந்த இந்து பெரும்பான்மைவாதம்ங்கிறது இந்த லோக்சபா தேர்தலில் பெருமளவு அவங்களுக்கு கை கொடுக்கல அதனால் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் மாநில தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்களில் அவங்களுக்கு வந்து கை கொடுக்குற விதமாக இதை பாஜக பார்க்குதுன்னு கட்டுரையில் சொல்கிறாங்க அப்படி அணுகுறாங்களா இதை அப்படி அணுகிறதாதான் நானும் பாக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்திலே வந்து அயோத்தியாலே பாஜக தோ தோல்வியடைது சமாஜ்வாதி பார்ட்டி கேண்டிடேட் தான் வந்து ஜெயிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரதமர் அவர்களே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இந்த தேர்தலில் செஞ்சார் இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது ரொம்ப வெளிப்படையாக ராஜஸ்தானுக்கு சென்று யாருக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத வந்து காங்கிரஸ் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்க முஸ்லீம்ஸ்க்குன்னு சொன்னார் அதுக்கப்புறம் உங்கள் உங்களிடம் இரண்டு எருமைகள் இருந்தால் காங்கிரஸ் ஒரு எருமையை எடுத்துக்கொள்ளும்னு சொன்னார் இது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களை குறிவைத்து பிரதமர் இந்த முறை பேசினாரா இல்லையா ஸோ இஸ்லாமியர்களை குறிவைத்து பேசி பேசிக்கிய போதும் கூட இஸ்லாமியர் ஓட்டு வந்து ஒரு இடத்துல கம்ப்ளீட்டாக கன்சாலிடேட் ஆகுது பட் ஹிந்து ஓட்டு வந்து கம்ப்ளீட்டா ஸ்பிளிட் ஆகுது நீங்க உத்தரப்பிரதேச ஒருங்கிணைக்க முடியும் இந்து பெரும்பான்மை வாக்குகளை முடியாது ஆனால் அதை ட்ரை பண்றாங்க வேற எதுவுமே இல்லை நீங்க வந்து இப்போ வந்து இந்த ஏற்கனவே வந்து நீங்க ஜாப்ஸ் கொடுக்கறதை ஏற்கனவே சொல்லிட்டீங்க அது எடுப்படலை ஸோ வேற ஏதாவது ஒரு இஷ்யூ வேணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் இவங்களுக்கு ஏதாவது இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாராஷ்டிரால ஒரு பிரச்சனையை கொண்டு வர முடியுமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஏதாவது இத வச்சு ஜம்முவில வந்து ஹிந்து மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஜம்முல நாம ஜெயிக்க முடியுமா இது போன்ற விஷயங்களை தான் பாஜக வந்து செய்து கொண்டிருக்கேன் அரசியல் சாசனத்துடைய மத தொடர்ந்து பாஜக எதிர்த்து வந்த எதிர்த்து வந்த நிலையில அவங்க வந்து அந்த சர்க்குலர் வேர்டே வந்து பிரேம்பர்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா அது வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸில் வந்து அது செக்குலர் வார்த்தை வந்து எமர்ஜென்சியில் இன்க்ளூட் பண்ணியிருந்தா கூட அது ஏற்கனவே அந்த கான்ஸ்டியூஷனில் இரு அது வந்து இம்ப்ளிசிட்டாக இருந்தது இது எக்ஸ்பிளிசிட்டாக இப்போ போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே தெளிவுபடுத்தாச்சு செக்குலர்ன்ற வார்த்தை வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பிரியம்பிள் அதை வந்து யாரும் மாற்ற முடியாது அதையே எதிர்த்த பாஜக இன்னைக்கு அதே மேடையில் வந்து அதே பாஜக வந்து ஒரு பிரதமர் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல வந்து செக்குலர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து உதவி செய்யுமா

அதுதான் அவங்களுடைய அஜெண்டாவா இருந்தது என்னன்னா எல்லாம் கலந்து பிஜேபி நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதையும் கட்டுரையில சுட்டி இருக்காங்க உத்தரகாண்ட்ல புது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு பழங்குடி மக்களுக்கு அதுல இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம புது சிவில் சட்டமோ இல்ல மதச்சார்பற்ற சிவில் சட்டமோ நடைமுறைப்படுத்தினாலும் அதில் விளக்கு கொடுக்காம அதில் சில தரப்புகளை வந்து நீங்கள் விளக்கி வைக்காமல் முழுவதுமாக அமல்படுத்த முடியுமா தான் வரேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா இஸ்லாமிய மக்களை மட்டும் குறிவைத்திருப்பதால் தான் இந்த யுசிசி இருக்கும் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைபல்ஸ் அதாவது பழங்குடியினருக்கு ஒரு விலக்கு கிளக்கல யுசிசியில் கொடுத்துருக்கு யூசிசி உத்தராகண்டில் நிறைய பல பல பிரச்சனைகள் இருக்கு இந்துக்களுக்குள்ளேயே வந்து பல வேற்றுமைகள் உள்ளது இப்போ இங்கே நாம் ஒரு பிரிவினர் சாமி கும்பிடுற மாதிரி இன்னொரு பிரிவினர் சாமி கும்பிட மாட்டாங்க ஸோ இவங்களெல்லாம் இந்துக்களை வந்து நீங்கள் ஒரே ஒரு குரூப்பாக கொண்டு வந்து நீங்கள் எல்லாம் இப்படி தான் பண்ணணும் நிச்சயமாக சொல்லவே முடியாது அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் இப்போ குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இந்த உறவினர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் அது வந்து பல இடங்களில் அது வந்து ரொம்ப ராம்பன்டா இருக்குது அது ஹெல்த் வைஸ் நிறைய பேர் சொல்றாங்க இருந்தாலும் மக்கள் அதை செய்யறாங்க உறவினருக்குள்ள மாமா பொண்ணை கட்டிக்கிறது இல்ல மாமா பையனை கட்டிக்கிறது இது போன்ற விஷயங்கள் இன்றும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது ஸோ இதை வந்து யூசிசி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது அதை ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க திமுக போன்ற கட்சிகள் வந்து இந்த யூசிசியை எதிர்த்து லா கமிஷனுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க அது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க உல உறவினர் திருமணம் பல தமிழ் சமூகங்களில் உள்ளது அதை தடை செய்கிறது அந்த உத்தராகண்ட் யுசிசி சட்டம் அதெல்லாம் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இது போன்ற விஷயங்களை வந்து இந்து பெரும்பான்மையின பாஜக நம்புகிற அந்த வாக்கு வங்கிக்குள்ளேயே இது தொந்தரவை ஏற்படுத்தும் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கிறது எல்லாருக்கும் ஒரே வழக்கம் கிடையாது இங்கே நாம் இங்கே தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு ஒரு பிரிவினர் வந்து முருகரை வணங்குவார்கள் இன்னொரு பிரிவினர் பெருமாளை வணங்குவார்கள் அம்மனை வணங்குபவர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் மாறும்ல நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் இந்த சாமி தான் கும்பிடணும் இப்படி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல இதெல்லாம் வந்து என்னுடைய உரிமை நான் யார் திருமணம் பண்ணுன்றது வந்து என்னுடைய உரிமை அதில் வந்து நீங்கள் உங்கள் உறவினர் பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது நீங்கள் வந்து இவங்கள தான் உங்கள் இதுக்குள்ளே திருமணம் பண்ணிக்கக்கூடாதுங்கிற விஷயங்களை எல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது அது வந்து என்னோட தனிப்பட்ட உரிமை சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய அரசியலை எதிர்க்கட்சிகள் செய்கிறாங்கங்கிறது தான் இதுவரைக்கும் பிரதமரும் பாஜக தரப்புலையும் வைத்த குற்றச்சாட்டு இப்போ இந்த மதச்சார்பற்ற சிவில் சட்டம் அப்படின்னு முன்வைத்திருப்பதன் மூலமாக இந்த சிறுபான்மை அரசியலை எப்படி எதிர்கட்சிகள் எதிர்கொள்ள போகிறாங்கிறதும் ஒரு சவால்னு கட்டுரையில் இருக்குது இல்லை நிச்சயமாக அது வந்து கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் ஆனால் அவங்க சிறுபான்மையை சிறுபான்மை அரசியல் செய்கிறாங்கன்னா இவர் பெரும்பான்மை அரசியல் தானே பண்றாங்க ஆனா அந்த பெரும்பான்மை அரசியல் இவங்களுக்கு ஈடுபடலை இந்த முறை சி இங்கே என்ன அது அது ஒரு முடிந்த முடிவாக சொல்ல முடியாதுங்கிறதையும் கற்றியாளர் குறிப்பிட எந்த என்ன பிரச்சனை இருக்கு இருக்குன்னா இங்க லைக் நானும் ஒத்துக்கிறேன் இந்த இனிமேல் ஈடுபடாத நிச்சயமாக அப்படி சொல்லவே முடியும் இல்லைன்னு கருதுறாரு நிச்சயமாக அப்படி சொல்லவே முடியாது ஆனால் இந்த தேர்தலில் எடுப்படலைன்னும் போது இன்னும் கொஞ்சம் அது எடுப்படுறதுக்கு இவங்க நிறைய முயற்சிகள்

அங்கே காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தவர் பாஜகவில் சேரப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வதந்தி வந்தது அதன் பிறகு வந்து அங்கே கட்சி ஒன்றுமே இல்லை ஸோ நார்த் இந்தியாவில் இன்னும் காங்கிரஸ் வீக்காக தான் இருக்குது அதற்கான முயற்சிகளை அவங்க எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா பிஜேபி வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து தெலுங்கு தேசம் ஐக்கிய தளம் மற்றும் லோக் ஜனசக்தி அப்புறம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனநா ஜனதாதளம் போன்ற கட்சிகள் வந்து முஸ்லிம்ஸை வந்து கோர் ஓட் பேங்க்ஸாக வச்சுருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு வந்து ஜேடியூ வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு வரலாம் ஆனால் டிஸ்கஷன் வேணுங்கிறாங்க ஸோ அந்த டிஸ்கஷனுக்கு எத்தனை நாள் போகும் எத்தனை வருஷம் போகும்லாம் நமக்கு வந்து நம்மளால் வந்து அதை வந்து கெஸ் பண்ணவே முடியாது ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இவர் என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு விஷயத்தை போட்டு வைக்கிறார் அவரோட கோட் கோர் ஓட் பேங்க்கில் நிச்சயமாக இது இருக்கு எங்க ஆட்சியை அதாவது வந்து கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் கூட கூட்டணி கட்சியினரை சரிப்படுத்தினாலும் நாங்கள் இந்த யுசிசியை கொண்டு வருவோம் அவங்க கோர் பேங்க்குக்கு ஒரு மெசேஜ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு மெசேஜ் என்னன்னா அதில் செக்குலருன்னு சேர்த்துருக்கும் அந்த குற்றச்சாட்டை தான் பிஜேபி வந்து காங்கிரஸ் போன்ற கட்சிகள் மீது இதுவரைக்கும் வைத்து கொண்டிருந்தது இப்போ அதே குற்றச்சாட்டை வந்து பிஜேபியும் செய்யுது அதே விஷயத்தை ஏன்னா அரசியல் நிர்பந்தம் அரசியல் நெருக்கடி வாஜ்பாய் இதை தான் பண்ணார் நன்றி நிகழ்ச்சியில் கேட்டதற்கு